Hi, hello, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு போயம் தான் பார்க்க போகிறோம். இவருடைய டைட்டில் என்னென்னா த பியர் ஆன் தி டெல்லி ரோட். இது வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா எர்ல் பர்னி. எபோட் ஆத்தர் இவருடைய ஃபுல் நேம் என்னென்னா ஆல்ஃப்ரெட் எர்ல் பர்னி. இவருடைய லைஃப் பீரியட் 13 May 1904 டு September 1995. அண்ட் இவர் வந்து ரெண்டு வாட்டி கவர்னர் ஜெனரல் அவார்ட் வந்து ஆன் பண்ணியிருக்காரு. 20 புக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இவருடைய ஒர்க்ஸ் வந்து மெயின்லி வந்து எதை பேஸ்டாக இருக்கும்னா ஜியாகிராஃபிக்கல் கண்டிஷன் ஆஃப் கேனடா, நேச்சர், ட்ராவல் இதை பேஸ் பண்ணி தான் அவர் வந்து ஒர்க்ஸ்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். இந்த போயமுடைய டைட்டில் வந்து எந்த ஒர்க்கில் இருந்து அவர் எடுத்திருக்காருனா ஃபால் பை ஃபோம். இது வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 1977. எபோட் போயம், இந்த போயம் வந்து எங்கே வந்து நடக்கிறது மாதிரி செட் பண்ணியிருக்காங்கன்னா டெல்லி ரோட்டில் வந்து நடக்கிறது மாதிரி வந்து செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து ஒரு ஸ்டோரி தான் வந்து டோட்டலாக வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து ரியல் ஸ்டோரி கிடையாது. அண்ட் இதில் வந்து எந்த ட்ரெடிஷனுமே வந்து ஃபாலோ பண்ணலை. லைக் இது வந்து ஒரு மித் மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டோரியாக வந்து இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க வந்து ஒரு பியர் பற்றி தான் இந்த ஸ்டோரி வருது. ஸோ இந்த பியரை இவங்க எங்கே பார்க்குறாங்கன்னா ஹிமாலயன் ரோட்டில் வந்து பார்க்குறாங்க. பியர் வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்கு. பியர் வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு காரணமாக இருக்கிறது யாருன்னா ரெண்டு மென். இந்த ரெண்டு மென்னும் வந்து எப்படி இருக்காங்கன்னா ஒருத்தர் வந்து டாலாக இருக்கார், இனி ஒருத்தர் வந்து லீனாக இருக்கார். ஸோ இந்த ரெண்டு மென்மே வந்து இந்த பியருக்கு வந்து டான்ஸ் படித்து கொடுக்குறாங்க. ஸோ அவங்க வந்து ஜம்ப் பண்ணி வந்து டான்ஸ் படித்து கொடுக்குறாங்க. ஸோ இவங்க வந்து ஜம்ப் பண்ணுறதை வந்து எது கூட வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா கிராஸ்கோப்பர் கூட வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. இந்த மேன் வந்து ஜம்ப் பண்ணுறது வந்து கிராஸ்கோப்பர் ஜம்ப் ஆகிறது மாதிரி வந்து ஜம்ப் பண்ணுறாங்களாம்மா. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ரெண்டு மென்மே வந்து பியருக்கு வந்து டான்ஸ் படித்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த பியர் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த மேன் சொல்கிறது மாதிரி வந்து ஆட மாட்டேங்குது. ஸோ இது ப்ராப்பராகவே வந்து நிற்கலை. ஸோ இந்த மேனுக்கு வந்து என்ன செய்யுது, கோவம் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் மேன் வந்து என்ன பண்ணுறான்னா இந்த பிக்சரில் கொடுத்துருக்கிறது மாதிரி அவன் அந்த பியருடைய நோஸில் வந்து ஒரு ரிங்கை வந்து போடுறாங்க. அண்ட் செகண்ட் மேன் என்ன பண்ணுறான்னா அந்த பியருடைய ஃபோர்ஹெட்டில் வந்து அடிக்கிறான். ஸோ இந்த பியர் இவங்க வந்து எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்திருப்பாங்கன்னா ஹிமாலயிலேருந்து பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. இவங்க பிடிச்சிட்டு வந்தது வந்து அதை கொல்றதுக்காக வந்து அவங்க பிடிச்சிட்டு வரல, அதுக்கு வந்து டான்ஸ் டீச் பண்ணுறதுக்காக தான் வந்து பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு மென்மே வந்து ரொம்ப டெரரான பர்சன்ஸ் கிடையாது, ரெண்டு பேருமே வந்து பீஸ் லவ்விங் மேன் தான். ஸோ அதனால் இந்த பியர் வந்து இவங்கக்கிட்ட சேஃபாக இருக்கும் அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து நம்புகிறாங்க. அண்ட் இவங்களுக்கு வந்து அந்த பியரை கொல்லக்கூடாது, டான்ஸ் படித்து கொடுக்கணும், அதான் வந்து என்னது அவங்களுடைய மெயின் மோட்டிவ். நெக்ஸ்ட் ஆத்தர் வந்து பியருடைய ரியல் லைஃப்பை பற்றி வந்து சொல்லியிருக்காரு. பியருக்கு வந்து 4 legs இருக்கும், அது மெதுவாக வந்து நடக்கும். மோஸ்ட்டாக வந்து பியர் வந்து என்ன தான் சாப்பிடும், ஹனி தான் சாப்பிடும். ஆனால் இப்போ வந்து பியர் எப்படி இருக்குன்னா அவருடைய 4 காலையுமே வந்து டான்ஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுது. அண்ட் அந்த பியர் வந்து ஹாப்பியாகவே இல்லை, ஏன்னா அது வந்து நார்மலாக வந்து டான்ஸ் எதுவும் ஆட. ஸோ இந்த மாஸ்டர்ஸ் வந்து அதை ஃபோர்ஸ் பண்ணி டான்ஸ் பண்ண வைக்கிறதுனால அந்த பியர் வந்து ஹாப்பியாகவே இல்லை. ஆனால் இந்த விஷயத்தை வந்து மாஸ்டர் வந்து மைண்ட் பண்ணவே இல்லை, ஏன்னா அவங்களுக்கு வந்து காசு கிடைக்குது. டான்ஸ் பியர் வந்து டான்ஸ் பண்ணுறதுனால மாஸ்டர்ஸ்க்கு வந்து காசு கிடைக்குது. ஸோ அவங்க பியருடைய சேட்னஸை வந்து மைண்ட் பண்ணவே இல்லை. அண்ட் பியருடைய ஃபிங்கர் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும், அது வந்து ஆண்ட்டை பிடிக்கிறதுக்கு தான் அந்த ஃபிங்கர் வந்து என்னச்சியும் யூஸ் பண்ணும். ஆனால் இப்போ அது எதுக்கு வந்து யூஸ் பண்ணதுன்னா டான்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுது. ஓகே, இவ்வளோ தான் இந்த பியர் ஆன் தி டெல்லி ரோட். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன். அதை டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஒர்க்ஸ் எக்ஸாம் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.